இன்று நாம் காணப்போகும் வகுப்பு 6 வகுப்பு இயல் 1 ல இருக்கக்கூடிய கனவு பழித்தது என்கிற பாடப்பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு விதமான கடிதத்தை குறிக்கக்கூடியதாக இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நம் ஒவ்வொருவருக்கும் கனவு என்பது இயல்பான ஒன்று இல்லையா? நம்ம உறங்கும் பொழுது வரக்கூடிய கனவு ஒருவித பயத்தை உண்டாக்கலாம், ஒருவித மகிழ்ச்சியை உண்டாக்கும், ஒருவித துன்பத்தை உண்டாக்கும். இப்படிலாம் வரக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்றோம், கனவு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்முடைய அப்துல் கலாம் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த கனவு என்பது நாம் தூங்கும் போது வருவது கிடையாது. உன்னை தூங்க விடாமல், அதாவது நம்மளை தூங்க விடாம எது நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்றதோ இடையூறு பண்ணுதோ அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, கனவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னது? அதுதான் உன்னுடைய லட்சியமான கனவு. நீ என்ன நினைக்கின்றாயோ, என்ன ஆகும்னு நினைக்கிறியோ அதை உன்னை ஊக்கப்படுத்தக்கூடிய கனவு, உன்னை எழுப்பிவிடக்கூடிய கனவு என்று கூறியவர் யாரு? அப்துல் கலாம். இப்பொழுது பாடத்துக்கு போயிடலாமா? இயல், இசை, நாடகம் அப்படின்னு ஒரு முத்தமிழ் கலந்ததுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நம்மளுடைய தமிழை கூறுகின்றோம். இயல் என்பது எழுதப்படுவதும் பேசப்படுவதும் தான் நம்ம இயல் அப்படின்னு சொல்றோம். இசை என்பது பாடப்படுவது, பாடக்கூடிய பா என்று சொல்றோம் இல்லையா, பா என்றால் பாடல் என்று பொருள். அப்படி பாடக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இசை அப்படின்னு சொல்றோம். நாடகம், இந்த நாடகம் அப்படின்னா ஆடல் பாடல்களோட உணர்த்தப்படக்கூடியது, ஆடிக்கொண்டு அந்த உணர்த்தக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம், நாடகம் அப்படின்னு சொல்றோம். இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா முத்தமிழ் என்று சொல்கின்றோம். நாம் கூறுவது என்னன்னு சொல்றோம், முத்தமிழ் அப்படின்னு கூறுகின்றோம். இயல், இசை, நாடகம், இதைதான் நம்ம முத்தமிழ்னு சொல்றோம். அப்படி இந்த முத்தமிழ்கள் இருந்தாலும் நமக்கு தமிழ்ல அறிவியலுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி இடம் உண்டு. அந்த அறிவியலுக்குன்னு தமிழ்ல ஒரு தனி சிறப்பு வாய்ந்த இடம் இருக்கு. தமிழுக்கு அறிவியல் ஒன்றும் புதுசு கிடையாது, தமிழுக்கு அறிவியல் ஒன்றும் புதிது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அன்று முதல் இன்று வரை, அந்த ஆதி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அறிவியல் செய்திகளை எது மூலமா நம்ம அறிஞ்சிட்டு இருக்கோம், இலக்கியங்கள் வாயிலாக. நம் பழங்காலத்து இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, அந்த இலக்கிய வரலாறு மூலமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம அறிவியல் சம்பந்தமாக திருக்குறள்லேயே அன்னைக்கு திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு செய்திகளையும் அறிவியல் மூலமாக நம்ம பழங்காலத்திலிருந்து நம்ம தெரிஞ்சிட்டு வரோம் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு சிறு எடுத்துக்காட்டுகள். நம் முன்னோர்கள் கூறக்கூடிய இலக்கிய செய்திகளை நம்ம முன்னாடியே அறிஞ்சிருக்கிறோம், தெரிந்து வைத்துள்ளோம். அப்படி இருந்தாலும் இப்ப இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இன்சுவை என்ற மாணவி, இந்த மாணவியின் பெயர் இன்சுவை, அவளுடைய கனவு பழித்து விட்டது. அவர் 6 வகுப்பாக இருக்கும் பொழுது அவள் மனதில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கனவு பழித்து விட்டது அப்படின்னு சொல்லி அவங்க அத்தைகிட்ட அவளோட எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறாள். அவர்கிட்ட அவளுக்கு என்னென்னலாம் தோணுச்சு, அவளோட கனவு எப்படி பழிச்சுது அப்படின்னு சொல்லி அவளோட மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதாக இந்த கடிதம் நமக்கு இங்க பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப மாணவர்களாகிய உங்களிடம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் இல்லையா? ஒருத்தரை கேட்டா நீ என்ன சொல்லுவ, மருத்துவர்னு சொல்லுவ, ஒருத்தரை கேட்டா பொறியாளர்னு சொல்லுவ, இன்னொருத்தரை கேட்டா ஆசிரியர்னு சொல்லுவ, இன்னொருத்தரை கேட்டா விஞ்ஞானின்னு சொல்லுவ. அப்ப ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு கனவு என்பது கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அந்த கனவு மெய்ப்பட வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய உழைப்பினை போட வேண்டும். அதுதான் உனக்கு வெற்றியை ஊக்குவிப்பதாக இருக்கும், வெற்றியை உருவாக்குவதாக இருக்கும். அந்த உழைப்புனா என்னது, அந்த உழைப்பு என்பது என்னது, இப்ப உன்னால என்ன செய்ய முடியுமோ, இப்ப நீ நினைக்கின்ற அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நீ என்ன செய்யணும், அதற்குரிய முயற்சி, அதை தான் இங்க உழைப்பு என்று கூறினேன், அந்த முயற்சி போட வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தான் இங்க நம்ம பாடப்பகுதிய பார்க்க போறோம். பாடத்துக்கு போலாமா? அந்த இன்சுவை அந்த கடிதத்தை எழுதுறா, அன்புள்ள அத்தைக்கு. நம்ம எழுதும் பொழுது தலைப்புல யாருக்காவது கடிதம் எழுதுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த காலத்தெல்லாம் கடிதங்கள் எழுதுவது நிறைய இருந்தது. ஆனா இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டோம், நம்ம கடிதங்கள் எழுதுறதுக்கு வழி இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடியதெல்லாம் மெசேஜ் பயன்படுத்துறோம், போன், இந்த மொபைல் போன் வந்ததுனால இதுலயே பேசிக்கிறோம், அதனால நமக்கு அதுல வழி நிறைய எல்லாம் போயிடுச்சு. அப்ப அந்த கடிதம் ஒன்னு எழுதுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள மரியாதைப்படுத்தணும். அன்புள்ள அத்தைக்கு, அன்புள்ள மாமாவுக்கு, அன்புள்ள அப்பாவுக்கு, அன்புள்ள அம்மாவுக்கு அப்படின்னு எழுதலாம். இன்னும் பெரியவர்களாக இருந்தால் மதிப்பிற்குரிய, மரியாதைக்குரிய அப்படின்னு உயர்திரு, இப்படிலாம் எழுதலாம். அப்படி எழுதும் போது அவங்க அத்தைக்கு எழுதுறா, கடிதம் எழுதுகிறா. அன்புள்ள அத்தைக்கு வணக்கம்,
நான் நலம் நீங்கள் நலமா. நம்ம இப்போ ஒருத்தர் எழுத்தாப்புல பாத்துக்கிட்டோம்னா முதல்ல என்ன கேட்போம், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது உறவினர் வராங்க, நம்ம அத்தைய வராங்கன்னா என்ன சொல்லுவோம், அத்தை நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறோம் இல்லையா. அதே மாதிரி அவ அந்த கடிதத்துல எழுத ஆரம்பிக்கிறா, என் பள்ளி பருவ கனவு நனவாகி விட்டது சொல்றா. அடுத்தது, என்னோட பள்ளி கனவு, நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது எடுத்த அந்த கனவு என்னவாயிடுச்சுன்னா நனவாகி விட்டது. ஆமத்தை, ஆமாத்த, இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். தெரிவு என்றால் தேர்வு என்று பொருள். இந்த இடத்துல இளம் அறிவியல் ஆய்வாளர், சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல என்னோட கனவு எப்ப தொடங்குச்சு, 6ஆம் வகுப்புல தொடங்குச்சு. அந்த கனவு இப்பொழுது நிஜமாகி விட்டது. நாளை காலை நான் என்ன பண்ணணும், சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும். சதீஷ் தவான் அப்படிங்கிற இடத்துல அந்த ஆராய்ச்சி விண்வெளி நிறுவனம் இருக்கு, அங்க போய் நான் என்ன பண்ணணும், பணியில சேர வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்துல உங்களை நான் நினைச்சுக்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படித்த போது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுன ஞாபகம் இருக்கா கேக்குறா. இந்த மகிழ்ச்சியான நேரத்தை உங்கள்ட்ட என்னோட, ஏன்னா இந்த கனவுகளுக்கு வந்து நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் யாரு, நீங்களும் ஒன்று. ஏன்னா நான் கேட்டதுக்கெல்லாம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க, நிறைய என்ன ஊக்கப்படுத்திருக்கீங்க. அதனால இந்த நேரத்துல அதை நான் நினைச்சு பாக்குறேன். எப்ப 6ஆம் வகுப்புல நான் உங்களுக்கு எழுதின அந்த கடிதத்தை நினைச்சு பாக்குறேன், நினைவு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை பத்தி சொல்ல வரா. எழுதியிருக்கா, அன்புள்ள அத்தை, நான் நலம் நீங்கள் நலமா. நம்ம கடிதம் எழுதும் பொழுது இப்படிதான் எழுதுவோம், நம்ம எல்லாம் அறிந்ததுதான். அதை இங்க எழுதியிருக்கா, வருங்காலத்தில் உங்களை போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். அவங்க அத்தையிட சொல்றா, அவங்க அத்தை எங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எங்க பணி புரியுறாங்க, அவங்களும் அறிவியல் துறையில பணியாற்றுகிறார்கள். அதனால எனக்கும் உங்களை போன்றே அறிவியல் துறையில பணியாற்ற வேண்டும் விருப்பமாக இருக்கிறது, ஆசையாக இருக்கிறது. நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கின்றேன். ஆனா நான் படிக்கிறது எங்க படிக்கிறேன், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அரசு பள்ளி, அதுல நான் தமிழ் மீடியம் படிச்சுட்டு இருக்கேன். அதுவும் வந்து இப்ப வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகுனா எல்லாரும் நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷ் மீடியம் ஃபுல்லா இங்கிலீஷ் தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் நினைச்சுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆனா என்ன, எங்க படிச்சுட்டு இருக்கேன், தமிழ் வழியில படிக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும், தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீ தமிழ் வழி படிச்சுக்கிட்டு உன்னால என்ன பண்ண முடியாது, அறிவியல் அறிஞர் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்னால் சாதிக்க முடியாதா, தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா, எனக்கு வழிகாட்டுங்கள் சொல்றா. அதனால தமிழ்ல படிக்கிறதுனால எனக்கு அந்த அறிவியல் அறிஞர் ஆக முடியுமா என்னன்னு தெரியல, அதனால எனக்கு என்ன பண்ணுங்க, கைட் பண்ணுங்க, எனக்கு வழிகாட்டுங்க அத்தை அப்படின்னு சொல்லி அன்புக்குரிய இன்சுவை அப்படின்னு சொல்லி அந்த இன்சுவை யாருக்கு கடிதம் எழுதுறா, அவங்க அத்தைக்கு. கடிதம் எந்த வகுப்புல எழுதினாங்க, இத 6ஆம் வகுப்புல எழுதினாங்க. அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க, நிறைய கடிதங்கள் எனக்கு எழுதினீங்க அத்த, செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கம் அளித்து கொண்டே இருந்தீர்கள். நிறைய செய்திகள் இது விஷயமா எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு இருக்கக்கூடிய ஐயங்கள், டவுட் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் என்ன பண்ணீங்க, நீங்க தீர்த்து வைத்தீர்கள். என் கனவுகளுக்கு உரமூட்டியவை உங்கள் கடிதங்களே. நீங்க எழுதி இருக்கக்கூடிய அந்த கடிதங்கள் இருக்கு இல்லையா, அதான் என்ன பண்ணுச்சு, என்னோட கனவுகளுக்கு உரம் ஊட்டக்கூடியதாக இருந்தது. நாங்க உரம் என்றால் நம்ம சொல்லுவோம், ஒரு செடி நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நம்ம சொல்லுவோம், ஒரு உரம் வாங்கி போடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்ப அதை போன்று நான் நினைக்கக்கூடிய அந்த செயல்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களுடைய ஊக்கமான வார்த்தைகள், அதுதான் என்ன பண்ணுச்சு, எனக்கு உரம் மாதிரி இருந்து என்ன வழி நடத்துச்சு. அந்த என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டது. அப்படி இருக்கிறத நான் இப்ப உயர்ந்து நிக்கிறேன், ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய அந்த அறிவுபூர்வமான அந்த கடிதங்கள் தான் அப்படிங்கிறது என்னோட நினைவுக்கு வரும். அப்படி நினைக்கும் பொழுது அந்த கடிதங்கள்லாம் எடுத்து நான் என்ன பண்ணுவேன், அப்பப்பையும் படித்து பார்த்து கொள்வேன். ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் என்னுடைய வெற்றிக்கு வித்தாக இருக்கக்கூடிய உங்களுடைய கடிதங்கள் தான் எனக்கு என்னது ஊன்றுகோலாக இருந்தன. அந்த கடிதங்கள் நீங்க போட்ட அந்த கடிதத்தெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அப்பப்பையும் எடுத்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க எழுதியிருக்கக்கூடிய ஒரு கடிதத்தை அவ இங்க வெளியிட்டு இருக்கா. சொல்லியிருக்க, அன்புள்ள இன்சுவை, அவங்க அத்தை எழுதுறாங்க, அன்புள்ள இன்சுவை, நான் நலமாக இருக்கிறேன், நான் இங்க நல்லா இருக்கேன். உன் கடிதம் கிடைத்தது, உன்னோட லெட்டர் எனக்கு, கடிதம் எனக்கு கிடைச்சிருச்சு. 6ஆம் வகுப்பிலேயே உன் எதிர்காலம் இலக்கினை உருவாக்கி கொண்டு விட்டாய் மகிழ்ச்சி சொல்றாங்க.
ஒரு ஆறாவது படிக்கக்கூடிய ஒரு மாணவி, ஒரு சிறுமி, என்ன பண்ணிட்டு அப்பயே உன்னோட லட்சியம் என்ன, உன்னோட நோக்கம் என்ன, உன்னோட குறிக்கோள் என்ன, உன்னோட உயர்ந்த எண்ணம் என்பதை நீ என்ன பண்ணிட்ட, உருவாக்கிட்ட, உனக்குள்ள வளர்த்துக்கிட்ட. அதை நினைக்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனா தமிழ்ல படித்தால் சாதிக்க முடியாது என்பது உனக்கு தவறான எண்ணம். நம்ம இப்ப தமிழ்ல படிச்சா சாதிக்க முடியுமா, தமிழ் மீடியத்துல நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்த, அது ஒண்ணு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தமிழ்ல படிச்சா சாதிக்க முடியாதுன்னு யார் சொன்னது? சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே. இப்ப வாழ்ந்து சரித்திரம் படித்த பல அறிஞர்கள் என்னவா இருந்தவங்க, எல்லாமே தமிழ்ல படிச்சவங்க தான். அதனால சாதனைக்கு மொழி ஒரு தடையே கிடையாது, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி யார் எழுதுறாங்க இந்த கடிதத்தை? அத்தை யாருக்கு? இன்சுவைக்கு எழுதிட்டு இருக்காங்க. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். ரொம்ப வருடங்களாக அறிவியல் சிந்தனையோடு ஒன்றி இருக்கக்கூடியவர்கள் யாரு? நம்முடைய முன்னோர்கள். அவர்கள்லாம் யாரு? தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. தமிழ் இலக்கியங்கள்ல பார்த்தோம்னா அறிவியல் சிந்தனை நிறைய இருக்கு. அதுல சிலவற்றை மட்டும் கூட நான் பகிரணும்னு நினைக்கிறேன். தமிழர்கள் அறிவியல் சிந்தனையோடு விளங்கினாங்க அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை மட்டும் உனக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற ஐந்து ஐம்பெரும் பூதங்களை, அந்த பஞ்ச பூதங்கள் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய அந்த ஐம்பெரும் பூதங்களை கலந்து இருக்கக்கூடியதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம். இதுல அறிவியல் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் இந்த கருத்தை மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார். அது மட்டும் கிடையாது, மேலும் உலக உயிர்கள் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார். ஓரறிவுலேருந்து ஆறறிவு வரைக்கும் என்னென்ன உயிர்கள் அப்படிங்கிறது அதையும் வகைப்படுத்தியிருக்கிறாரு. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். கடல் நீர் எப்படி மழை பொழியுது? கடல் நீர் ஆவியாகி அது மேகமாகி அப்புறம் தான் மழையை பொழியுது இல்லையா. பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இதெல்லாமே நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம், அறிவியலில் படிச்சிருக்கக்கூடிய ஒன்று தான். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் நாற்பது, திருப்பாவை முதலிய இந்த நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நூல்கள் எல்லாத்துலேயுமே அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் அறிவியலில் சிறந்து விளங்கினர் என்பது இதில் குறிப்பிட்டுள்ளனர். மழையோட சிறப்பாக இருக்கட்டும், அறிவியலின் நுட்பமாக இருக்கட்டும், அனைத்தையும் மிக தெளிவாக அழகாக இந்த நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர் என்பதற்கு இந்த நூல்கள் எல்லாம் ஒரு சிறு எடுத்துக்காட்டு. திரவ பொருள் இருக்கு இல்லையா, அதை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்றது அறிவியல் கருத்து. தண்ணியாக இருக்கக்கூடிய பொருளை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுக்கிறோன்னா அதில் அமுக்கி அமுக்கி வைக்க முடியுமா? முடியாது. அதுக்கு தான் ஔவையார் அவங்களோட பாடலை சொல்லியிருக்கிறாங்க, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு சொல்லி அவங்களோட பாடலில் அன்றே குறிப்பிட்டுள்ளார். இதுவும் ஒரு அறிவியல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். அது மட்டும் கிடையாதுமா, மற்றொரு நிகழ்ச்சி நான் இப்போ சொல்ல போகிறேன் கேட்டுக்கோ. போர்க்களம், அந்த போர்க்களத்தில் வீரன் ஒருத்தன் தன்னுடைய மார்பில் புண்பட்டு கீழே விழறான். அந்த புண்பட்ட இடத்தை வெண்ணிற ஊசி கொண்டு தைத்ததாக சேரர்களின் புகழ்பாடக்கூடிய எட்டு தொகை நூல், பதினெண் மேல் கணக்கு இருக்கு இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய பதிற்று பத்து அப்படிங்கிற நூலில் அன்றே கூறப்பட்டிருக்கின்றன. அடுத்து சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண், அதாவது பரதவர் என்கக்கூடிய மீனவர்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, சுறாமீன் அவங்கள தாக்கிடுது. அந்த தாக்கப்பட்ட புண்ணை நரம்ப வைத்து தைத்ததாக நற்றினை அப்படிங்கிற நூலில் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த காலங்களில் இப்பொழுது இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை மருத்துவம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நமக்கு வியப்பளிப்பதாக அந்த நற்றினை நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை தோன்ற செய்ய முடியும். தொலைவில் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னால் பார்க்க முடியும் அப்படின்னு கூறியவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா கலீலியோ. அதுக்கு இவர் அன்று கண்டுபிடிச்சத அன்று திருவள்ளூர் மாலையில் கபிலர் எழுதியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருனா, தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். அதாவது தினை
சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு துளி நீர், புல்லுல இருக்கக்கூடிய சிறு துளி நீர் இருக்கு இல்லையா, அது பக்கத்துல இருக்கக்கூடிய நீண்டு நெடிந்து வளர்ந்து இருக்கக்கூடிய பனை மரத்தின் முழு உருவத்தையும் தன்னுள் காட்டும் என்பதற்கு இவர் கண்டுபிடித்த அந்த தொலைநோக்கு கருவி இருக்கு இல்லையா, அதெல்லாம் உதாரணம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் மாலையில அன்றே குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் கிடையாது, தற்காலத்தில் இப்ப இருக்கக்கூடிய நம்ம இந்த காலத்துல எல்லா துறையிலையும் தமிழர்கள் மேலோச்சி விளங்குகின்றனர். மேலோச்சி என்பது அதிகாரம் என்று பொருள். அப்ப நம்முடைய தமிழர்களின் ஆட்சி செய்து நிறைய வந்து சாதனைகள் படைத்து வருகின்றார்கள். இந்த சாதனையாளர்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகள்லாம் நீ அறிஞ்சு கொள்ளணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் இவங்களை பத்திலாம் அப்படின்னு நினைச்சுனா இதெல்லாம் உனக்கு உன்னுடைய அறிவை மேம்படுத்துவதற்கு நூல்களை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால நீ நூலகம் சென்று அனைத்து நூல்களையும் அனைத்தையும் வாசித்து உன் அறிவை பெருக்கிக்கொள் அப்படின்னு சொல்லி, அதுதான் உன்னோட அறிவியல் மனப்பான்மையை பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில ஒரு எடுத்துக்காட்டும் சொல்றாங்க. ஜவஹர்லால் நேரு இருக்காரு இல்லையா, அவரு தன்னுடைய மகள் இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நூல்களை நீ படிக்க வேண்டும் என்று சிறைச்சாலையில் இருந்து எழுதியதாக ஒரு கடிதம் பாடமாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. அதெல்லாம் மேல் வகுப்புல நீங்க படிப்பீங்க. அப்படி புத்தகங்களை படிக்கின்ற பொழுது நம்முடைய அறிவு வளர்ச்சி பெறும், எண்ணங்கள் மேம்படும், நாம் செய்யக்கூடிய செயல்களில் ஒரு தெளிவு பெறும், கருத்துக்களை சிந்தித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான பண்பு ஏற்படும். அதனால் நூல்களை நீ வாசிப்பது மிக மிக அவசியம். நீ தமிழில் படித்தாலும் சரி, ஆங்கிலத்தில் படித்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் உன்னால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அதுக்கு எல்லாமே உன்னுடைய முயற்சி மட்டும்தான் காரணம். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் உன்னுடைய கனவை நனவாகும், நீ உன் முயற்சியை மேம்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருக்காங்க, அத்தை நறுமுக இருக்காங்க இல்லையா, அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. யாருக்கு? அவங்க அத்தைக்கு மறுபடி இன்சுவை ஒரு கடிதம் எழுதுறா. அதுல என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா, நீங்கள் கூறியபடி நூல்களை எல்லாம் நான் படித்து வந்தேன். உங்கள் அன்பு என் எண்ணம் நிறைவேற உறுதுணையாக விளங்கியது. அதனால தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின. இவற்றை நான் என்றும் மறக்க மாட்டேன். சமுதாயத்திற்கு என்னால் என்ற நன்மைகளை செய்வேன், அதற்கேற்ப பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தைக்கு மறுபடியும் இவ கடிதம் எழுதினாள். அப்ப நூல்களை படிப்பதனால் அறிவு வளரும், கருத்துக்களை நாம் பல அறிந்து கொள்ள உறுதுணையாக இருக்கும் என்பது இதன் மூலம் அறிகின்றோம். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் ஐயா டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி கூறியுள்ளேன், இதில் பார்த்துருக்கோம். அடுத்தது டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை ஐயா, அடுத்த இஸ்ரோவில் பணியாற்றக்கூடிய டாக்டர் சிவன் ஐயா, அவங்கள பற்றிலாம் இதில் பார்த்துருக்கோம். இவங்கள்லாம் தமிழில் படித்து மேன்மை பெற்று இன்று சாதனை படைத்து வரக்கூடியவர்கள். அது மட்டும் கிடையாது, பழைய நூல்களில் பல இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களாகட்டும் அனைத்திலையும் நம்மளுடைய அறிவியலின் பெருமையை அழகாக இன்புற எடுத்து கூறுகின்றனர். எனவே மாணவர்களாகிய நீங்கள் சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை படித்து அறிந்து கொள்ளுங்கள். ஓய்வு நேரங்களில் நூலகம் சென்று மேலும் உங்கள் அறிவை விரிவுபடுத்திக் கொள்ளுங்கள். மாணவ செல்வங்களே, இன்சுவையின் எண்ணம் நிறைவேற காரணங்களாக இருந்தவை அவளின் விடாமுயற்சியும் அவளுடைய அத்தையின் உற்சாக முயற்சியும் தான். இன்சுவை முயற்சியில் தளர்ந்து இருந்தபோது அவளுடைய அத்தையின் உற்சாகமான வார்த்தையும் ஆறுதலும் அவளுக்கு உத்வேகத்தை தந்தது. அதை போன்று உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதர்கள் உங்கள் வழிகாட்டியாக இருப்பார்கள். அவர்கள் சொற்களை பின்பற்றி வாழ்க்கையில் முன்னேறி உங்களுடைய லட்சிய பாதையை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறியது போன்று, கனவு காணுங்கள், நீ தூங்கும் பொழுது வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று கூறினார். அதை ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நிஜமாக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.